வணக்கம் நண்பா. இந்தியாவில் ஸ்விஃப்ட் கார், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11,000 ரூபாய் நீங்கள் புக்கிங்க்கு பே பண்ணிங்கன்னா நீங்கள் கார் எடுத்துக்கலாம். எந்த டைமுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த கார் 9th May அந்த டைமில் ரிலீஸ் பண்ண போகிறதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்குது. இதுவே பார்த்தோம்னா ஜப்பான் மார்க்கெட்லேயே இந்த கார் லான்ச் பண்ணி 4-star ரேட்டிங் வாங்கினது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருந்தது 1.2 liter Z12E அப்படிங்கிற இன்ஜினை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்ல 1.2 liter 4-cylinder K12C இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் சேஃப்டி ரேட்டிங். சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜப்பானீஸ்ல மேக் பண்ண கார்கள் கிட்டத்தட்ட 4-star ரேட்டிங்கோட வருது. அது மட்டும் இல்லாம அடாஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டாப் ஸ்பெக் மாடல்ல அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஸ்விஃப்ட் கார்ல ஆட் அப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த விஷயம் நிறைய பேர் இம்ப்ரஸ் பண்ணி இருக்குது. சுசுகி சைடுல இருந்து சேஃப்டிக்கான ஒரு காரா மார்க்கெட்ல கொண்டு வரது மட்டும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு சேஃப்டி ரேட்டிங்ல பிரைஸ் டீடைல்ஸ் அப்படினு பாக்கும்போது டீசன்ட்டான பிரைஸ் ரேட்ல வந்து கோட் பண்ணி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணாங்கனா சீரியஸ்லி ஸ்விஃப்ட் காருக்கு நம்ம மார்க்கெட்ல பிச்சுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா மாருதி சுசுகி மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுனா இந்த கார்ல எதுவுமே சேஃப்டி இல்ல. என்னதான் மைலேஜ் வந்து சூப்பரா கொடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாலும் ரீசேல் வேல்யூ அப்படி இப்படின்ட்டு அதர் வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சேஃப்டி அப்படிங்கறது இப்ப இருக்கிற கஸ்டமர்ஸால ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு டாடாவோட கார்ஸோட சேல்ஸ் வந்து பீக்ல போகுது. இதை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாருதி சுசுகி மாறுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.